நடிகை திரிஷாவுக்கு சிரஞ்சீவி தடபுடல் விருந்து நடிகை திரிஷா இப்போது சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா என்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகம் நடித்துக் கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு சிரஞ்சீவியின் ஜோடியாக திரிஷா நடிக்கிறார் இதன் காரணமாக சிரஞ்சீவி திரிஷா மீது பாசத்தை பொழிகிறார் படப்பிடிப்பு நடக்கும் போதெல்லாம் திரிஷாவுக்கு சிரஞ்சீவி வீட்டிலிருந்து தான் மதிய உணவு வருகிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் பிரியாணி மிளகு ரசம் வெண்டைக்காய் மிளகு பொரியல் என்று பதினோரு வகை உணவுகள் வந்ததை வீடியோவில் பிடிச்சி அதை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் திரிஷா என் மீது பாசமும் நேசமும் உள்ள சிரஞ்சீவி என்னை மதிய உணவில் செமையாக கவனித்து என்னுடைய உடல் எடையை ஏற்றிவிட்டார் என்று பெருமிதப்பட்டிருக்கிறார் திரிஷா இயக்குநரை இரண்டாம் திருமணம் செய்கிறாரா நடிகை சமந்தா நடிகை சமந்தா ஏற்கனவே நடிகர் சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு மூன்று வருடங்கள் கழித்து விவகாரத்தை செய்தவர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மியா சிட்டிஸ் என்ற அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சிகிச்சை மேற்கொண்டிருந்தார் இப்போது உடல்நிலை தேறிவிட்டது ஷாருக் கானுடன் ஒரு இந்தி படத்தில் நடிக்க இருக்கிறார் இதற்கிடையில் அவர் ஃபேமிலி மேன் ஒன் அண்ட் டூ வெப் சீரீஸில் நடித்தார் அது இல்லாமல் இன்னொரு வெப்தொடர் நடித்தார் இந்த மூன்று வெப்தொடரையும் வெப்தொடரையும் இயக்கியவர் ராஜ் நிக்கோபர் என்ற இயக்குனர் மூன்று வெப்தொடரில் தொடர்ந்து நடித்ததன் காரணமாக சமந்தாவும் ராஜ் நிக்கோபரும் காதல் வசப்பட்டார்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று தெலுங்கு பத்திரிகைகளில் பரபரப்பாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இதை ராஜ் நிக்கோபரோ சமந்தாவோ மறுக்கவில்லை நாக சைத்தன்யாவுக்கு மீண்டும் விவகாரத்து ஜோதிடருக்கு மகளிர் ஆணையம் நோட்டீஸு சமந்தாவை விவகாரத்தை செய்த நடிகர் சாகத் சைத்தன்யா இப்போது நடிகை சோபிதா தூலிபாலாவை காதலித்து திருமண நிச்சயார்த்தமும் நடந்தது சோபிதா தூலிபாலாவுக்கும் நாக சைத்தன்யா வீட்டில் மிக எளிமையாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது உறவினர்கள் மட்டும் இந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள் விரைவில் திருமணம் நடக்கும் தேதி அறிவிப்போம் என்று சொன்னார் சைத்தன்யா இந்த செய்தி வந்ததும் ஆந்திராவில் ஒரு பிரபல ஜோதிடர் நிச்சயமாக நாக சைத்தன்யாவும் சோபிதா தோலிபாலாவும் இல்லற வாழ்க்கையில் நீடித்திருக்க மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இருவருக்குள்ளும் விவாகத்து நடக்கும் என்று சொல்லிவிட்டார் ஜோதியர் ஆந்திராவில் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமில்லாமல் பலர் ஜோதிடர் மீது புகாரும் கொடுத்தார்கள் இதை அறிந்த தேசிய மகளிர் ஆணையம் ஜோதிடருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது வருகிற இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு வருமாறு ஜோதிடருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது காதலனுடன் ஆன்மீக தரிசனம் செய்த நடிகை ஜான்வி கபூர் நடிகை ஜான்வி கபூர் ஸ்ரீதேவியின் மகள் இவர் இப்போது பாலிவுட் நடிகர் ஷிகர் பகாரியாவை காதலித்துக் கொண்டிருக்கிறார் இருவரும் வெளிநாடுகளிலெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று இந்தி பத்திரிகைகள் செய்து வெளியிட்டு வருகின்றன அதை உறுதிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் திருப்பதியில் தனது காதலன் ஷிகர் பகாரியாவுடன் பெருமாளை தரிசனம் செய்து வந்தார் சமீபத்தில் அவருடைய உறவினர் ஒருவருடன் முப்பாத்தம்மன் கோயிலுக்கும் சென்று வந்தார் ஜான்வி கபூர் என்னுடைய அம்மா மிகச்சிறந்த ஆன்மீக பக்தை சென்னையில் போதெல்லாம் முப்பாத்தம்மன் கோயிலுக்கு வருவார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் முப்பாத்தம்மன் கோயிலுக்கு சென்னையில் இருக்கும்போதெல்லாம் வந்து வழிபடுகிறேன் என்று சொன்னார் ஜான்வி கபூர் நீங்கள் அடித்து கொண்டு நடிப்பீர்களா என்று ஜான்விக்கப்புரை ஒரு நிருபர் கேட்டார் ரூபாய் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் மொட்டையடித்து நடிக்கவே மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய அம்மா ஸ்ரீதேவியும் சிகை அலங்காரத்திலே நாட்டமுள்ளவர் என்னுடைய சிகை அலங்காரத்தை நுண்ணியமாக கவனித்து எனக்கு ஆலோசனைகளை சொல்வார் என்னுடைய அம்மா ஸ்ரீதேவி அதனால் என்னுடைய சிகை அலங்காரத்தை நான் ஒரு முறை படத்துக்காக கட் செய்து விட்டேன் செமையாக என்னுடைய அம்மா சிறீதேவி என்னை திட்டி தீர்த்து விட்டார் முடியை எந்த கொண்டு விட்டாதே அது நமக்கு அழகு என்று சொல்வார் என்னுடைய அம்மா அதன் காரணத்தால் நான் ஒருபோதும் எந்த படத்திலும் நான் மொட்டையடித்து கொண்டு நடிக்கவே மாட்டேன் என்று சொன்னார் ஜான்வி கபூர் நடிகை டாப்ஸியை துபாயில் விற்க கணவன் முயற்சியார் இந்த தகவலை நடிகை டாப்ஸியை சொல்லியிருக்கிறார் பேட்மிண்டன் வீரர் மத்தியாசை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் டாப்ஸ் இருவரும் மூன்று வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்தார்கள் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் மத்தியாஸ் ஒரு முறை துபாய்க்கு போவோம் என்று சொன்னார் நானும் உடனே புறப்பட்டு விட்டேன் அப்போது என்னுடைய தோழிகள்லாம் சொன்னாங்க மத்தியாஸ் ரொம்ப மோசமானவன் கொஞ்சம் துபாயில் கொண்டு வித்து விடுவான் ஜாக்கிரையாக இருந்து கொள்ளு என்று எச்சரித்தார்கள் அப்புறம் விசாரித்து பார்த்தா மத்தியாஸ் ரொம்ப நல்லவர் என் தோழியெல்லாம் பொறாமையினால் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று வெளிப்படையாக சொன்னார் டாப்ஸி